ஏ ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல நிறைய லாங்குவேஜ் படங்கள்லாம் பார்த்துருக்கோம். எல்லா லாங்குவேஜ்லயும் பெஸ்டா இருக்கிற மூவிங்களை நான் முதல்ல உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். நம்ம அதர் லாங்குவேஜ் படங்களே சொல்லிட்டு இருக்கோம் போது நம்ம இந்தியன் லாங்குவேஜ்களுக்கு மட்டும் என்ன ஓர வஞ்சனையா அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் இந்தி, மலையாளம், கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டிலயும் இருக்க நல்ல படங்களெல்லாம் உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிருக்கேன். அந்த வகையில டிஃப்ரெண்டான ஸ்கிரிப்டுக்கும் டிஃப்ரெண்டான ஸ்கிரீன் பிளேக்கும் பேர் போன ஒரு இண்டஸ்ட்ரி தான் டாலிவுட், மலையாள படங்கள். அதுல வந்து ஒரு சர்வைவல் த்ரில்லர் படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, இருந்தாலும் இது பாருங்க, இது ஒரு தொடக்கமாவே இருக்கட்டும். அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வந்து பாத்தீங்கன்னா, பல கனவுகளோட ஒரு பொண்ணா பிறந்து என்னதான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல தன்னுடைய கனவுகள்ல வெற்றி பெறணும்னு நினைச்சிட்டு இருக்க ஒரு ஏதாத்தமான இந்த படத்துடைய ஹீரோயின். அவங்க வந்து KFC மாதிரியான ஒரு சிக்கன் ஸ்டால்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் ராத்திரி வேலையை முடிச்சு போறதுக்கு முன்னாடி அங்க இருக்க ஃப்ரீசர் ரூம்ல ஏதோ ஒன்னு ஸ்டாக் வைக்கிறதுக்காக போறாங்க. அவங்க உள்ள இருக்கிறது தெரியாத அந்த ஃப்ரீசர் பாக்ஸ லாக் பண்ணிட்டு கடையும் மூடிட்டு போயிடுறாங்க. அப்படி -18 டிகிரிக்கும் வந்து குறைவா இருக்கிற உறைஞ்சு போகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய குளிர்ல அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டு எப்படி எல்லாம் தப்பிக்க ட்ரை பண்றாங்க அப்படின்ற ஒரு கதையை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா சொன்ன ஒரு மலையாள கதை தான் ஹெலன். வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆஜோன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கதைக்குள்ள போயிடலாம். படத்துடைய ஓப்பனிங் சீன்ல ஒரு சிரிச்ச முகத்தோடைய ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பேசி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு கனடாக்கு போய் வேலை செய்யணும்ன்றது ரொம்ப ஆசை. அதுக்காக இவங்க IELTS எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா IELTS எல்லாம் போட்டுருக்கு, நீ வந்து IELTS சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா அப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. சாதாரணமான ஒரு லோவர் மிடில் கிளாஸ்ல பிறந்து எப்படியாவது வாழ்க்கையில முன்னேற மாட்டோமா, தன்னுடைய அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அவங்கள ஒரு குறையோ இல்லாம வளர்கிற தன்னுடைய பாசமான அப்பாவை எப்படியாவது வாழ்க்கையில பாத்துக்க முடியுமான்ற ஒரு இலக்கோட வந்து அயராது உழைச்சிட்டு இருக்க ஒரு அழகான ஒரு பொண்ணு. எல்லாரும் மாதிரியும் தான், வீட்டு மேல லோன் கடன், வயசாயும் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்க அவங்க அப்பா அப்படின்ட்டு ஒரு நார்மலான லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா தம் அடிச்சிட்டு இருக்காரு பொண்ணுக்கு தெரியாம, அதை கண்டுபிடிச்சாங்க. இல்ல என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் வெளியில வாங்க அப்படின்னு கேட்கும் போது, இல்லமா இந்த மெசேஜ 10 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணா பொண்ணு நல்லா இருப்பான்னு சொன்னாங்கம்மா, அதாம ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க என்ன ஃபார்வர்ட் பண்ணீங்கலாம் எனக்கு தெரியும், இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கேன் இருங்க வந்து திட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அப்படியே நடந்து வராங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியில வரும்போது குப்பை கொட்டுறவங்க கிட்ட கூட ரொம்பவே ஃப்ரெண்ட்லி அப்படியே சிரிச்சிட்டு போறாங்க. அப்படியே ஆப்போசிட் வீட்டுக்குள்ள போறாங்க. என்னடா ஆப்போசிட் வீட்டுக்குள்ள போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல ஒரு பாட்டி பேஷண்டா இருக்காங்க, அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு விடுற வேலை. இவங்க வந்து நர்சரிங் முடிச்சிருக்காங்க, ஸோ கனடால போயிட்டு நர்ஸ் ஆகணும்ன்றதுதான் எங்களுடைய ஆசை. ஸோ இந்த மாதிரி பார்ட் டைம் வேலைலாம் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பேஷண்ட் அந்த பாட்டியை கேட்கறாங்க, ஏமா கனடாக்கெல்லாம் போயிட்டு உங்க அப்பாவை தனியாக விட்டு போறியான் போது, இந்த மாதிரி தான் எல்லாருமே கேட்பாங்க. யாருக்குமே தெரியாது அந்த வீடு வந்து கடன்ல இருக்குது, அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, வாழ்க்கையே வந்து கஷ்டத்துல தான் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் சொல்றாங்க எல்லாம் பண்றதுக்காக தான் நான் வந்து போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க IELTS கோச்சிங் கிளாஸ் போவாங்க. ஸோ அந்த கிளாஸுக்கு போயிட்டு இருக்காங்க, அப்பா தான் வந்து கூட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப சாஹினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர்ல கால் வந்துட்டே இருக்கும்போது அவங்க அப்பா கேரு, யார் இந்த சாஹினா அடிக்கடி கால் பண்ணிட்டு இருக்காரு போது, இல்லப்பா ஃப்ரெண்டுப்பா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. நீ கிறிஸ்டின் பசங்க கூட மட்டும் ஃப்ரெண்டா இருந்துக்கும் என்ன போது, ஃப்ரெண்டுல என்னப்பா கிறிஸ்டின் ஹிந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது, சரி இந்த LIC பாலிசி எல்லாம் போட்டா எவ்வளவு சம்பளம் வரும் அப்படின்னு கேட்கும்போது, எதுக்குன்னு கேட்கிறாரு அவங்க அப்பா. இல்ல நானும் பார்ட் டைமா பண்ணலாம் இருக்கேன் போது, உனக்கு என்ன கனடா போனோம் அப்பா விட்டு அவ்வளவுதானே, போ நான் உன்னை எப்படியாவது அனுப்பி வைக்கிறேன், எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரக்தியா அவர் பேசுறாரு. மேல எனக்கு மூஞ்சே ஒரு மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த கோச்சிங் கிளாஸ்ல தான் வந்து இறக்கி விட்டு என்ன கேட்பாருன்னா, உன் ஃப்ரெண்டு சாஹினா அவர் LIC பாலிசி போடுவாளான்னு போது, நீங்க கிறிஸ்டின் பசங்க கிட்டே மட்டுமே பாலிசி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு போறாங்க. ஸோ சூப்பரா கிளாஸ் அட்டன் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கிளாஸ்க்கு ஆப்போசிட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மால் இருக்கும். அந்த மால்ல வந்து இவங்க ஒரு சிக்கன் KFC மாதிரி ஒரு கடை, அதுல தான் வந்து இவங்க ஒர்க் பண்றாங்க. ஸோ உள்ள போறாங்க. அப்படி உள்ள போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா வெளியில ஆட்டோ ஸ்டாண்ட் ஒரு ரவுடி பையா இருப்பான், எப்ப பார்த்தாலும் ஹெலன் கிட்ட வம்பு அழைச்சிட்டு இருப்பான். இந்த பொண்ணுங்க ஈஸியா ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் தானே, அதையும் ஃபேஸ் பண்ணிட்டு போறாங்க. அப்படி உள்ள போகும்போது ஒரு செக்யூரிட்டி இருப்பாரு, கிட்ட ஒரு அழகான ஒரு சிரிப்பு சிரிச்சு எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உள்ள போறாங்க. இந்த சிரிப்பே போதும், இந்த மாதிரி சோர்ந்து உட்காந்துட்டு இருக்கவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டப்பே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அப்படியே உள்ள போறாங்க. அப்படியே கட் பண்ணி உங்க ஒர்க் பண்ற அந்த சிக்கன் தான் காட்டுறாங்க. அதுல ஒரு மேனேஜர் பையன் இருப்பான், எல்லாரையும் பிடிச்சி கண்ணா அப்படின்னா எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே பொண்ணுங்கன்னா இன்னும் சொல்லவே தவிர பயங்கரமா திட்டுவான். இவங்க வேற லேட் ஆகிட்டாங்க. அப்பா அவங்க உள்ள ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க நம்ம ஹெலனுக்கு, லிட்டுன்னு சொல்லிட்டு, டி அவன் இங்க தான் இருக்கான் கொஞ்ச நேரம் அங்கே இருந்துவா அப்படின்ற மாதிரி சொல்லி எப்படியோ சேஃபா உள்ள கூட்டு போறாங்க. உள்ள போனோட நம்ம ஹெலன் வந்து அவங்களோட யூனிஃபார்ம்லாம் போட்டுக்கிட்டு அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பயோமெட்ரிக் இருக்கும் இல்லையா, அதுல வந்து அவங்க அட்டனன்ஸ் போடுறாங்க, வேலையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு மேனேஜரை வந்து சமாளிச்சுக்கிட்டு. இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா அவரா பேசிட்டு இருக்கான் அந்த மேனேஜர், டி என்ன மாதிரி நிறைய படிச்சிருக்கணும்டா, அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பாத்துக்கிறீங்களான் போது அப்புறம் நீங்க என்ன சர்வ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு பசங்க கலாச்சிட்டு இருக்கும்போது, ஒரு ஃபாரினர் வந்து இந்த சிக்கன்லாம் எப்படி நீங்க இது பண்றீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அது இவரால் ஆன்சர் பண்ணவே முடியல, திருத்திருன்னு முடிச்சுட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹெலன் வந்து அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க, உங்க இங்கிலீஷ் சூப்பரா இருக்குங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னோம். நம்ம ஹெலனுக்கு இன்னும் ஒரு சிரிப்பு, ஆஹா கனடா போயிடுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிற வச்சதான் அவங்களுக்கு வந்து சாஹினான்ற அந்த மொபைல் நம்பர்ல இருந்து மறுபடியும் கால் வந்து இவங்க கட் பண்ணி விட்டு இருக்கும் போது திரும்பி கேட்கறாங்க அவங்க ஃப்ரெண்டு லிட்டோ, என்ன அசாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இப்பதான் நமக்கு தெரிய வருது அசார்ன்றது இவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட். இவங்க ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஏன் போன் எடுக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் தன்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து சூப்பரான ஒரு வேலை வாங்கி கொடுத்து இன்டர்வியூ அனுப்புனா, அவன் ஏதோ கேம் விளையாட போயிட்டு இருப்பான், அதனால காண்டில்
பண்ணிட்டாங்க. சூப்பர்ல, இந்த மாதிரி அவங்க வேலையும் பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கூட பாய் ஃப்ரெண்டையும் நல்லா பார்த்துக்கிட்டு, அதான் ஹீரோயின்ல அப்படிதான் இருப்பாங்க. இந்த மாதிரி பொண்ணுங்க தான் ஹீரோயின். ஆனா அசார் அதுக்கு மேல இவ்வளவு நேரம் போனுக்கு ட்ரை பண்ணிட்டு கடைக்கு ஸ்ட்ரைட்டா போன் பண்ணிடறான். நம்ம ஹீரோயின் வந்து நீங்க கேட்ட ஆர்டர்லாம் இல்ல, ஸ்டாக் முடிஞ்சு போச்சு, போன வைங்க அப்படின்ற மாதிரி வச்சிடறாங்க. இதுதான் வந்து ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் கேர்ளோடைய ஒரு வாழ்க்கைய. வேலைக்கு போனோம், கிளாஸுக்கு போனோம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ராத்திரி அப்பா கூட ஒரு சினிமா. சோ அப்பா கூட சினிமாக்கு போறாங்க. உள்ள வரும்போதே புலம்பிட்டே வராரு, எதுக்குமா இங்கிலீஷ் படத்துக்கெல்லாம் கூட்டினு வர, சரி சரி எனக்கு எதுவுமே புரியாது, ஏதாவது சொன்னாங்கன்னா நீதான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாத்துட்டே இருக்கும்போது திடீர்னு பக்கத்துல பார்த்தா அந்த அசார் பையன் உட்காந்துட்டு இருப்பானா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, கிளம்பா அப்படின்னு சொல்லிட்டு திட்டும் போது, நீ வந்து இப்பத்திக்க லவ் யூ சொல்லன்னு வச்சுக்கோங்க, நான் போவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா மிரட்டிட்டே இருக்கான். இந்த நேரம் பார்த்து சடனா என்னமா சொல்றான் அவன் அப்படின்ற மாதிரி கேட்டணும். நம்ம எல்லாம் தூக்கி வாரி போட்டுருது, ஓ படத்துலயா ஐ லவ் யூ சொல்ல சொல்லி கேட்கறான் பாருங்க போது, என்னது அங்க இருக்கிறது ரெண்டே ரெண்டு ஆடுங்க தான், அதுக்கிட்ட ஐ லவ் யூ சொல்ல சொல்லி கேட்டுட்டு முட்டா பயில இருப்பான், இதுதான் இங்கிலீஷ் பத்தியே வருது இல்ல அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அசார் கிளம்பி போயிடறான். இப்போ ஒரு அழகான மாண்டேஜ் சாங், சோ ஹெலன் என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வேலைக்கு வருது, கிளாஸுக்கு வருது, அதுக்கப்புறம் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, இப்போ பார்த்தாலும் சிகரெட் பூச்சிட்டு இருக்க, அப்பா வந்து உழவு பாக்குறது, இந்த மாதிரி ரொம்ப கியூட்டான ஒரு லைஃப் போயிட்டு இருக்கு. பாய் ஃப்ரெண்டுக்கு மட்டும் ரோல் கொடுக்காம இருப்பாங்களா, சோ எப்ப பார்த்தாலும் வம்பு கேட்டுட்டு இருக்காங்க ஆட்டோ டிரைவர், போயிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட்டிட்டு போயிட்டு சம்மடி மூஞ்சிலே வச்சுட்டு கிளம்புறான் பாய் ஃப்ரெண்டு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஹெலன் ஒரு நாள் அவங்க அப்பா வந்து சிகரெட் பூச்சிட்டு இருக்கிறத வந்து பாத்துறாங்க. பாத்துட்டு உள்ள கூட்டு வரேன் எங்க வாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, எனக்குன்னு நீ மட்டும் தான் இருக்க, இங்க நிறைய வேலைகள் கிடைச்சாலும் நிறைய பணம் நமக்கு தேவைப்படுது, ஏன்னா இந்த வீடு போயிடும், நம்ம நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது, சோ இதெல்லாம் விட்டுட்டு நான் கனடா போயிட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறதே உங்க கூட சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான். இப்படி சிகரெட்டை புடிச்சு புடிச்சு உடம்ப கெடுத்துட்டு கடைசி காலகட்டத்தில் என் கூட இருக்க முடியாம போச்சுன்னா நான் பண்ணதெல்லாம் வேஸ்டா போடலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க. சரிம்மா லாஸ்டா ஒரு சிகரெட் பிடிச்சிக்கிறோமா அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நின்று அப்படியே சிகரெட்டை பிடிச்சிட்டே இருக்கும்போது, சரிம்மா டெய்லி ஒரு சிகரெட் பிடிக்கட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உங்களாம் திருத்தவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நார்மலா கதை போயிட்டே இருக்கும்போது தான் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா வேலையில இருந்து வெளில போறதுக்கு லேட் ஆயிடுது. அப்போ வந்து கூப்பிடறாங்க பாய் ஃப்ரெண்டை கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு, அவன் வந்து கொஞ்சம் சரக்கு அடிச்சிட்டு இருப்பான், இருந்தாலும் அதை சொல்லாம நேரா வந்துறான். வந்துட்டு அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது அப்போ போலீஸ் செக்அப்ல மாட்டிக்கிறாங்க. இவன் வந்து ஐயோ ட்ரங்கன் டிரைவுக்கு பிடிப்பாங்கன்னு பயந்துருக்காங்க, ஆனா ஹெல்மெட் இல்லாததுதான் பிடிச்சிருக்காங்க. சரி எப்படியாவது சமாளிச்சுட்டு போயிடலாம்னு போய் பார்க்கும்போது அங்க ஒரு எஸ்ஐ இருப்பாரு, கொஞ்சம் திமிரா தான் நின்றுட்டு இருப்பாரு, ஏன் ஹெல்மெட் போடல, போ ஃபைன் கட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனும் ஃபைன் எல்லாம் கட்டிட்டு வா 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 போயிடலாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில இருந்ததே ஒரு நிமிஷம் ஊதி காட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதான் மாட்டிக்கிறாங்க. சோ இப்போ இவரோட ஆட்டிடியூடே வேற மாதிரி இருக்குது. குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறியா, யார் டிரைவர், அவ்வளவு ஊத சொல்லு, ஏ நீ தானே குடிச்சிருப்ப அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிடறாரு. அப்போ வந்து பக்கத்துல இருக்க கான்ஸ்டபிள் வந்து, சார் சார் இவனை வேணாலும் பிடிச்சிடலாம் சார், அந்த பொண்ணை விட்டுலாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது, அவளையும் ஸ்டேஷனுக்கு தூக்குங்க, அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க, தெரியட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்பா வந்து வர வச்சிருக்காங்க ஸ்டேஷனுக்கு. ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் டல்லாயி கூனி குறுக்கி உள்ள வராரு, ரொம்ப அவமானப்படுறாரு. இந்த எஸ்ஐ அதுக்கு மேல, என்ன சார் பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி ராத்திரி டைம்ல இந்த மாதிரி எவனே தெரியாத ஒரு பையன் கூட போயிட்டு இருக்கா, நாங்க பெண்களுடைய பாதுகாப்பு விஷயத்துல எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னோம். செல்லுக்குள்ள ஒரு அக்யூஸ்ட் இருப்பான், அவன் ரொம்ப கேவலமா சிரிக்கிறான். கூட்டு போங்க சார் உங்க பொண்ணை, உங்களுக்கு இதெல்லாம் தெரியணும் தான் சார் உங்களை வர வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிடுறாரு. அவமான பத்திர மாதிரி பேசுவாங்களா அந்த மாதிரி பேசிடுறாரு. பாவம் நம்ம ஹெலனோட அப்பா ஒரு மாதிரி ஆயிறாரு, போகும்போது அசாரம் முறைச்சிட்டு போறாரு. எப்பவுமே பசங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மேட்டர் இல்ல, ஒரு ரெண்டு நாள்ல வந்து அப்படியே டஸ்ட் தட்டிட்டு போயிடுவாங்க, அப்படியே போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி பேசினா பேசல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க, ஈஸியா விட்டுருவாங்க. ஆனா பொண்ணுங்க அப்படி கிடையாது, ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. அதுவும் இப்போ ஒரே ஒரு அப்பா பண்ணிட்டோன்ற வழியை விட அப்பா தான் மேல வச்சிருந்த நம்பிக்கையை உடைச்சிட்டோம், அவர் எப்படி ஃபீல் பண்ணுவார் அப்படின்ற ஒரு வழி ஹெலனுக்குள்ள இருக்குது. ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. அவங்க அப்பா பேசவே இல்லை, அப்படியே கடமைகள்லாம் கரெக்டா பண்றாரு, வந்து கூட்டு போறாரு, கூட்டு வந்து விடுறாரு, ஆனா ஒரு வார்த்தை அவர் பேசவே இல்லை. இந்த டைம்ல வேற வந்து பாத்தீங்கன்னா அந்த மேனேஜர் தொலை வேற ஹெலனை கண்ணா பின்னான்னு திட்டுறான், நீ பண்ண தப்பால 5000 ரூபாய் பொருள் டேமேஜ் ஆயிடுச்சு, ஃப்ரீசரை மூடாம போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, யாரு உங்க அப்பா நான் வந்து காசு தருவோம் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஆசா வந்து அந்த ஆள் பேசுறான். இதுக்கிடையில வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. வேலை செய்யும் போது நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க, அவங்க அப்பா எடுத்து பேசவே மாட்டாரு, கட் பண்ணிடுறாரு, ஏன்னா அவர் கோச்சிக்கிட்டு இருக்காரு. இதுல நம்ம அசார் வேற கால் பண்ணிட்டே இருக்கான், அவன் என்னமா பண்ணப்பாவும் கரெக்ட் தான், குடிச்சத முன்னாடியே சொல்லியிருக்கணும், இருந்தாலும் இவ்வளோ பிரச்சனைக்கு அவன் காரணமாயிட்டான், ஸோ பேச மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் பிரேக்கு போகிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் வந்து கடையை வந்து பரபரப்பாக இருக்குது, நீ மட்டும் நல்லா கொட்டிக்கோ அப்படின்னு சொன்னோன்னு இன்னுமே வந்து பாவம் ரொம்ப கடுப்பாயிடுறாங்க. நம்ம ஹெலன் சாப்பாடு அப்படியே சாப்பிடாம கொட்டுட்டு கவுண்டரில் போய் நின்றுட்டே இருக்கும்போது அங்கே அசார் வந்துடுறோம். ஸோ இதில் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்க பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், பொண்ணுங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா அவங்க வந்து அடுத்ததாக இன்னொரு ஒரு பிரச்சனை நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு, இதுவே போதண்டா இப்போதைக்கு யோசிக்கிறதுக்கு அமைதியாக இருந்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக இருந்துருவீங்க. ஆனால் பசங்க அப்படி கிடையாது, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா முதல்ல நீ என்கிட்ட தானே வந்து பேசணும், என்னையே அவாய்ட் பண்ணினா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் வந்து பேச தான் ட்ரை பண்ணுவாங்க. அது மூலியமாக ஒரு பிரச்சனை ஏற்படும். நீங்கள் யாராச்சும் ஒருத்தராச்சும் விட்டு கொடுக்கணும், இல்லைனா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் எப்போவுமே நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி அசார் வந்து ஆல்ரெடி
முன்னாடி இருக்கிற பிரச்சனையை பற்றி கவலைப்படாமல் அவர் என்ன சொல்கிறான்னா, சரி எனக்கு வேலை கிடச்சிச்சு, நான் இன்னைக்கு நைட்டே வந்து சென்னைக்கு போகிறேன், கொஞ்சம் என் கூட வா கொஞ்சம் பேசு அப்படின்ற மாதிரி பிரச்சனையே புரிஞ்சுக்காமல் பேசுகிறாரு. நம்ம எல்லாம் என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுனே இருக்கும் போது மேனேஜர் வந்துடும். வந்துட்டு அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, உன்னோட ரொமான்ஸ்லாம் உன்னோட ஷிஃப்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் வச்சுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா அப்படின்னா திட்ட. அப்போ அசருக்கு வந்து செம்ம கடுப்பாகுது. அவர் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டு ஃபுட்டை வாங்கிக்கிட்டு, இங்கே பாரு உன் எம்ப்ளாயிஸை நீ திட்டுற மாதிரி இருந்தீங்கன்னா கஸ்டமர்லாம் போனதுக்கப்புறம் உள்ளே வச்சு தட்டு, கஸ்டமர் முன்னாடிலாம் திட்டாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கோபமாக கிளம்பிடுறாரு. பிரச்சனை மேலே பிரச்சனை, டென்ஷன் அப்படியே தலையை விடுகிற மாதிரி இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு லெட்டு வந்து, நான் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பணும், எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் லெட்டுக்கு தான் வந்து கால் பண்ணுறாங்க, நம்ம ஹீரோனி என்னடி இவ்வளோ லேட் ஆகுது இன்னும் கிளம்பலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹெலன் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அப்பாவை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரி அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஏச்சே உங்கள் அப்பா தானே உன்னை என்ன பண்ண போகிறாரு, அவர்லாம் அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டார், முதல்ல வீட்டுக்கு கிளம்பும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயோமெட்ரிக்ஸில் வந்து இவங்க ஃபிங்கர் பிரிண்ட்டை வைக்கிறாங்க. வைக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேனேஜர் வெளியில் ரெண்டு மூணு பசங்களை திட்டிகிட்டே இந்த பாக்ஸ் எத்தனை ஃப்ரீசர் பாக்ஸில் வேங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க கொண்டு வந்து நேராக என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹெலன் கையில் கொடுத்துட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் இதை வச்சுட்டுன்னு போது நம்ம ஹெலன் தான் ரொம்ப ஸ்வீட் ஆச்சு, சரி ஓகே நானே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேகு ஃபோன் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேயே வச்சுட்டு அந்த பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த ஃப்ரீசர் பாக்ஸ்க்குள்ளே போகிறாங்க. அப்படியே உள்ளே வைக்கலான் போகிறாங்க. இவனுங்களும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ மேனேஜர் உள்ளே வந்து செக் பண்ணுறான், ஓகேடா எல்லாருமே கிளம்பிட்டாங்க, ஏன்னா ஹெலன் முன்னாடியே வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரீசர் ரூமை மூடி லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடையை லாக் பண்ணிவிட்டு அவன் பாட்டுனு கிளம்பிடுறான். இப்போ ஹெலன் வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு வெளில வந்து டோர் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா டோர் ஓப்பன் ஆக மாட்டேது. அவ்வளோதான், பணம் இங்கேருந்து ஆரம்பிக்குது. அவங்களும் கத்துறாங்க கதறாங்க தட்டுறாங்க கதுவை போட்டு, ஆனால் அவன் போயிட்டான், அவ்வளோதான், சுத்தமாக அந்த மாலை விட்டு கிளம்பிட்டான் அந்த மேனேஜர். இப்போ 12 மணி எப்பவுமே அவங்க ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க, ஆனால் இன்னுமே ஆளை காணும். ஸோ என்ன தான் பேசலனாலும் அப்பாவுக்கு கொஞ்சம் பதற ஆரம்பிக்குது. அதனால லிட்டுக்கு கால் பண்ணி கேட்குறாரு, எங்கம்மா ஹெலன் அப்படின்னு கேட்கும்போது, ஹெலன் இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. இருப்பா நாங்கள் விசாரிச்சு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே ஒர்க் பண்ணுற பசங்களுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. நாங்கள் கிளம்பும் போதே அவங்க கிளம்பிட்டு இருந்தாங்களே அப்படின்ற மாதிரி அந்த பசங்க சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே மேனேஜருக்கு கால் பண்ணலான்னு கால் பண்ணால் அவனே ஆல்ரெடி சிடு முடிஞ்சு, அவன் என்ன சொல்கிறான்னா, அவன் எங்கேயாவது போய் சுற்றிட்டு இருப்பா, அவளை என்கிட்ட கேட்டுட்டு இருப்பீங்களா, எல்லா எம்ப்ளாயிஸும் வெளியில் போயிட்டாங்க, நான் பயோமெட்ரிக்ஸில் செக் பண்ணிட்டேன், அவள் வந்து கைரேகெல்லாம் வச்சுட்டு எப்பயோ கிளம்பிட்டா, வேற எங்கேயாவது தேடி என்ன டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணிடுறான். இப்போ அப்பா வந்து மறுபடியும் கால் பண்ணுறாரு. ஆனால் ஹெலனோட ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்குது, ஃப்ரீசர் பாக்ஸுக்கு வெளியில் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னே உங்களுக்கு தெரியல. அப்படி உள்ளே உட்காந்துட்டே இருக்கும்போது யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் போது அது ஒரு மால், அதில் கண்டிப்பாக வந்து தேட்டர் இருக்கும், அது வந்து முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வெளியில் மக்கள் வருவாங்க, ஸோ அதுதான் அவங்களுடைய லாஸ்ட் சான்ஸ், ஸோ அதில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் அசார் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் வந்து அவங்க ஃபோன் எடுக்காததுனால இவன் கடுப்பாகி இவன் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிடுறான். ஸோ இப்போ அப்பாவை காட்டுறாங்க. அவர் வந்து தன்னுடைய எதிர்த்த வீட்டு ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு நேராக வந்து மாலுக்கு போய் செக் பண்ணுறாரு, மாலில் இல்லை. அதுக்கப்புறம் அவர் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய ஸ்டேஷன் அந்த ரேஞ்சில் இல்லை, அதனால் நீங்கள் அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போது இங்கே ஹெலனை காட்டுறாங்க. ஹெலன் வந்து பார்த்தீங்கன்னா டைமை பார்த்துக்கிட்டு ரெடியாக இருக்காங்க, அந்த ஷோ முடிஞ்சு கண்டிப்பாக கீழே வருவாங்க, அப்போ ஏதாவது சத்தம் போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதே மாதிரி அந்த ஷோவை முடிஞ்சு ஏகப்பட்ட மக்கள் கீழே இறங்கி வந்துகிட்டே இருக்கும்போது ஹெலன் வந்து கையில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு தட்டுறாங்க கத்துறாங்க, ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சவுண்டு போடுறாங்க. ஆனால் அது ஒரு ஃப்ரீசர் ரூம், நல்லா லாக் ஆகிருக்கும், எப்படி வெளியில் சவுண்ட் கேட்கும். இருந்தாலும் கையில் ஏதோ ஒரு தட்டு மாதிரி வச்சுட்டு நல்லா தட்டிகிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன பையனுக்கு அது கேட்டுடுது. அப்போ அங்கே பாருங்கப்பா ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்கிறான். ஆனால் அவர் வந்து கேட்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரமாக தட்டி தட்டி பார்த்துட்டு இருந்த நம்ம ஹெலனுக்கு ரொம்பவும் டயர்டாகி அழுதுகிட்டே பொத்துன்னு கீழே விழுந்துறாங்க. வீதி எப்படி விளையாடுது பாருங்க. ஸோ இப்போ அப்படியே அந்த மால் க்ளோஸ் ஆகிறது தான் காட்டுறாங்க. அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து ஒவ்வொரு கடைகளும் லைட் ஆஃப் ஆகுது, வெளியில் இருக்க போர்டுங்களில் இருக்க லைட்லாம் ஆஃப் ஆகுது. இப்போ கம்ப்ளீட்டாக அந்த மாலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஹெலன் ரொம்ப நேரமாக அந்த ஃப்ரீசர் ரூம்குள்ளே இருக்கிறாங்க. அவங்க வாட்சை பார்க்குறாங்க, அவங்க வாட்சே உறைஞ்சி போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கிற இடங்கள்லாம் உறைய ஆரம்பிக்குது, அவங்க மூக்குலேருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது, இவங்க ஏதாவது தொட்டாங்கன்னா கூட அவங்க ஸ்கின் அங்கே ஒட்டிக்குது, அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் வந்து பயங்கரமாக கம்மியாகிட்டே இருக்கும்போது டக்குன்னு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க காதில் இருக்கிற அவங்க போட்டுட்டு இருந்த அந்த நகைகள்லாம் கழட்டி வைக்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் ஒட்டிக்கிச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதெல்லாம் கழட்டி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேக்கை கிளறாங்க, என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இருக்கிறத வச்சு கொஞ்சம் கொஞ்சம் துணிங்க இருக்குது, கொஞ்சம் டேப்புங்கெலாம் இருக்காங்க, அதெல்லாம் வச்சு கை கால் இதெல்லாம் டேப் அடிச்சுக்கிட்டு அவங்க உயிர் பிழைக்க போராடிட்டு இருக்க அந்த டைமில் தான் அப்பாவை காட்டுறாங்க. அப்பா வந்து அந்த ஸ்டேஷனுக்கு தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்காரு. அந்த ஸ்டேஷனில் பார்த்தா அந்த திமிரு பிடிச்ச எஸ்ஐ அவன் நேராக வந்துட்டு, ஓ நீங்களா, பொண்ணு எப்பவுமே எப்போ வருவா அப்படின்னு கேட்கும்போது 12 மணி அவசரம் போது 12 மணி வரைக்கும் என்ன வேலை செஞ்சுட்ருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இவர் எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருக்கும்போது, முதல்ல நீங்கள் அந்த பையனுக்கு கால் பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னும் போது, சார் என் பொண்ணு அந்த மாதிரிலாம் கிடையாது, அந்த பையன் அவளுக்கு யாருனே தெரியாது சார் அப்படின்னு சொல்லும்போது, சும்மா ஓவர் கான்ஃபிடென்ட்லாம் இங்கே வந்து கதை விட்டுனுக்காதீங்க, உங்கள் பொண்ணு அவன் கூடயாச்சும் ஓடி போயிட்டால் எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. முதல்ல போயிட்டு அதை நீங்கள் செக் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா அது கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுறாங்க. இதே சமயத்தில் அந்த ஃப்ரீசர் ரூம்குள்ளே நம்ம ஹெலனை தான் காட்டுறாங்க. நம்ம ஹெலனுக்கு என்ன பண்ணுறது
யாருன்னே தெரியல, எப்படியாவது இங்கேருந்து தப்பிக்கணும், முதல்ல என்ன கூலரை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் மேலே பார்க்குறாங்க. அப்போ ரெண்டு ஃபேன் இருக்குது, அந்த ஃபேன் வழியாக தான் அந்த கூல்னஸ்லாம் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபேனை க்ளோஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கார்ட்போர்ட் டேப் எடுத்துக்கிட்டு அதை மூடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒட்டிட்டு இருக்காங்க. அந்த ரெண்டு ஃபேனையும் ஒட்ட ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவங்க ஒரு ரேக்கில் தான் ஏறி நின்றுட்டுருக்காங்க. அந்த ரேக் அப்படியே சரிஞ்சு பொத்துன்னு இவங்க கீழே விழ, கொஞ்ச நேரத்தில் இன்னொரு ஒரு ரேக் சரிஞ்சு நல்லா அவங்க காலிலே விழுந்துருது. அதனால் பயங்கரமாக இவங்க கால் வந்து டேமேஜ் ஆகிடுது, கிட்டத்தட்ட கால் வந்து பறந்து போயிடுது. பாவம், கஷ்டப்பட்டு ஓட்டியிருப்பாங்க, டேப்பெல்லாம் வச்சு அதுவும் கலண்டுக்கிட்டு கீழே விழுந்துடுது. ஸோ இங்கே அப்பாவை காட்டுறாங்க, நேராக அசாருடைய வீட்டுக்கு போயிட்டு விசாரிச்சுட்டு இருக்காரு. அப்படி விசாரிச்சுட்டே இருக்கும்போது அவன் சென்னை போயிட்டானுங்க, ஈவினிங்கே வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, சரி அவன் வந்தால் உடனே எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கால் பண்ணணும், இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்க கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு பாவம் ஹெலன் இல்லாத அவங்க அப்பா வந்து ஹெலனுக்கு மறுபடியும் கால் பண்ணுறாரு. பொதுவாக இந்த மேல்ஸ் வந்து சாதாரணமாக சின்ன சின்ன எமோஷன்ஸ்லாம் காட்ட மாட்டாங்க, ஆனால் இந்த மாதிரி எமோஷன்ஸை காட்டாமல் இருக்க முடியாது. பயங்கரமாக அழுகுறாரு, ஃபோனுடைய ஃபோட்டோ பார்த்துட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல லிட்டு இன்னும் அந்த கடையில் வேலை செஞ்ச பசங்க ஒரு ரெண்டு பேர்லாம் வந்து நின்றுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பரபரப்பாக இருந்துருக்கும் போது அந்த இடத்துக்கு அசர் நடந்து வரான். அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க போல இருக்கு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, இவனை வந்து பார்த்தீங்கன்னா பாதிலே வந்துட்டு இருக்கான், கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சண்டை அப்படின்னு சொல்லிட்டு வந்தவனும் விடுவாரா, சம்மடி அடிக்கிறாரு போட்டியம், பொண்ணு என்னடா பண்ண கொலை பண்ணிட்டியா சொல்றா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கசியில் கெஞ்சிறாரு, தயவு செய்து சொல்றா நான் உனக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடறேன்டா என்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும்போது அவன் கத்த ஆரம்பிச்சிடறான், நானே பயந்து போய் தான் கிடக்கிறேன், எனக்கும் தெரியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த லிட்டு பொண்ணு வந்து ப்ளீஸ்ரா சொல்கிறா நான் சார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நாசுக்காலாம் கேட்க பார்க்குறாங்க. செம்ம காண்டாயிரான் நம்ம ஆள், இங்கே பாருங்கள் நீங்கள் எவ்வளோ பதட்டத்தில் இருக்கீங்களோ அதே பதட்டத்தில் தான் நானும் இருக்கேன், எனக்கு அவள் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்படி அந்த சீன் கட்டாய் இங்கே ஹெலனை தான் காட்டுறாங்க. ஹெலன் வந்து பார்த்தீங்கன்னா காலு நல்லா வந்து அந்த எலும்பே வந்து நங்கன்னு போச்சு போல இருக்குது. இருந்தாலும் இவங்க வந்து ஒரு நர்ஸ் தான்ல, இவங்களுக்கு இந்த ஃபிசியோதெரப்பி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ டக்குன்னு காட்டுறாங்க கட் பண்ணி, இவங்க ஒரு பையனுக்கு காலை இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி செட் பண்ணி விட்டுருக்காங்க, அவன் வழியெல்லாம் துடிச்சிருக்கான், அந்த வழி இவங்களுக்கு அப்போ தெரியல இப்போ தான் தெரியுது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு ரேக்கை வச்சுட்டு அதுக்கு நடுவில் இவங்க காலை வச்சுட்டு இவங்க காலை சரி பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ணி இங்கே தான் காட்டுறாங்க, தெரிஞ்சு போச்சு அசார் வந்து இந்த இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஸ்டேஷனுக்கு போகலாம் அங்கேயாவது போயிட்டு ஏதாவது பண்ண முடியுமா பார்க்கலாம்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா இன்ஸ்பெக்டரும் இல்லை அந்த எஸ்ஐயும் கிடையாது. ஸோ அதனால் அங்கேருந்து கான்ஸ்டபிளை விட்டு எஸ்ஐக்கு கால் பண்ணுறாங்க. எஸ்ஐ வந்து திம்பரா பதில் சொல்கிறான், 1 hour கழிச்சு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டக்குன்னு ஹெலனுடைய அப்பா பிடுங்கி, என்னங்க இப்படி பொறுப்பே இல்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னது பொறுப்பா, பொண்ணை ஒழுங்காக வளர்க்கறதுக்கு துப்பு இல்லை, ஏன் பொறுப்பை பற்றி நீ பேசுகிறாடா, 1 hour கழிச்சு தானே வருவேன் அப்படின்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணி விட்டுறான் அந்த ஆள். இப்போது அப்படியே கட் பண்ணி இப்போ ஹெலனை தான் காட்டுறாங்க. அவங்க காலை சரி பண்ணுறன்ற பேரில் காலை ஏடா கூடமாக முறுக்கிட்டு அப்படியே மயக்கத்தில் பட்டுட்ருக்கும் போது திடீர்னு பார்த்தா ஒரு எலி அவங்க கிட்டே வருது கடிக்கிறதுக்கு. இவங்க பயந்து இப்படியும் அப்படியும் ஓடி போயிட்டு ஒரு ஓரமாக உட்காந்துக்கிறாங்க. அந்த எலி விடுற மாதிரி இல்லை, மொட்டத்தனமாக கிட்ட வருது. அப்போ தான் அவங்களுக்கு புரிய வருது எலி கடிக்கிறதுக்காக கிட்ட வரல, ஒரு சின்ன ஹீட் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு கிட்ட வருதுன்னு சொல்லிட்டு, அப்போ கூட பாருங்கள் நம்ம ஹெலன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சரி கிட்டவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக அதுக்கு அப்படியே வந்து கொஞ்சம் அனலை கொடுக்குறாங்க. இப்போ தான் ஹெலன் யோசிக்கிறாங்க, இதுக்கும் மேலே நம்ம இப்படியே உட்காந்துட்டு இருந்தோம்னா வேலைக்காகாது, நம்ம உயிர் பிழைக்கணும்னா நம்ம எதாவது ட்ரை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேருந்து சில கட்டைகள்லாம் இருக்குது அதெல்லாம் உடச்சி முதல்ல காலை வச்சு கட்டுறாங்க, முதல்ல நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே என்னென்னலாம் இருக்குது முதல்ல சாப்பிட்ணும், அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப சில்லாகிட்டே இருக்குது, அவங்க வார்ம் பண்ணனா கொஞ்சம் சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு என்னென்னவோ தேடுறாங்க. ஆனால் எல்லாமே வந்து இன்க்ரீடியன்ட் தான் இருக்குது, குக் பண்ணாத பொருள் வந்து நிறையவே இருக்குது, குக் பண்ண பொருள் எதுவுமே இல்லை. அப்படியே டயர்ட் ஆகி போத்துன்னு கீழே விழுந்துறாங்க. அப்போ தான் அந்த எலி வந்து ஏதோ ஒரு டப்பா உருட்டிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. என்னென்னு பார்த்தா அது ஒரு ரெடிமேடான ஒரு கேக்கு, டக்குன்னு அந்த கேக் எடுத்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு அந்த கேக்லேருந்து சின்னதாக பீஸ் எடுத்து அந்த எலிக்கும் கொடுக்குறாங்க. அப்போ தான் அந்த கேக்கில் வந்து ஃப்ரீ போல இருக்கு, அந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்பின்னரை பார்க்குறாங்க. அதை பார்த்த உடனே ஃபேனை பார்க்குறாங்க. ஸோ இந்த ஃபேனை நம்ம முதல்ல நிறுத்தி ஆகணும் ஏதாவது பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே ஒரு பைப் இருக்கும், அந்த பைப்பை எப்படியாவது அந்த ஃபேனுக்குள்ளே விட்டு அந்த ஃபேனை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க. ஒரு பக்கம் கால் வேறு சரியில்லை, ரொம்ப வலிக்குது, இருந்தாலும் அதை ட்ரை பண்ணிட்டுருக்காங்க, முடியல. ஆனால் கடைசியாக அந்த ஃபேன்லேருந்து அந்த கிரில் உடச்சு எடுத்துறாங்க. உடச்சு எடுத்துட்டு ஃபேனுக்குள்ள இந்த பைப்பை உள்ளான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அந்த ஃபேன் ரொம்ப ஃபோர்ஸா இருக்கு, அந்த பைப்பையே தூக்கி அடிச்சிடுது. ஸோ அந்த மாதிரி அங்கே இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்க, இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வந்துறாரு ஹெலனுடைய அப்பா. ஸோ எங்கெங்கெல்லாம் தெரியுமோ, என்னென்ன வீடெல்லாம் தெரியுமோ, எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஒன்னா சேர்ந்துக்கிட்டு தேடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ அசார் வந்து பாத்தீங்கன்னா அவ போயிட்டு வர கடைகள் அந்த மாதிரிலாம் தேடிட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட விடிய போற நேரம் வேற. ஸோ இந்த மாதிரி பரபரப்பா தேடிட்டே இருக்கும்போது அப்பதான் ஒரு வீட்டில் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து போன்ல பரபரப்பா பேசிட்டு இருக்கிறத வந்து அப்பா நோட்டீஸ் பண்ணுறாரு. நேராக போயிட்டு ஃபோனை பிடுங்கி யார்கிட்ட கால் பண்ணுறான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாரு. செக் பண்ணி பார்த்தா ஃப்ரெண்டு கூட தான் நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கா. இங்கே பாரு உனக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன், என் பொண்ணை ஏதாவது பண்ணி வச்சிருக்கியா, கடத்தி எடுத்து வச்சிருக்கியா, ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்க, என்னால் இதை தாங்கிக்கவே முடியல, நான் உனக்கு கூட கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது வரதே கோவம். சார் நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டிங்களா, முதல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னை விட்டுருங்க, உங்கள் பொண்ணை பற்றி நீங்கள் நல்லாவே தெரிஞ்சு வச்சுட்ருக்கணும். 25 வருஷமாக மார்லையும் தோல்லையும் போட்டு போட்டு வளர்த்த உங்களை மாதிரி ஒரு அப்பாவை ஒரு செகண்டில் விட்டு வர பொண்ணு
அவ கிடையவே கிடையாது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஒரு மாதிரி ஆயிடுது இவருக்கு. என்னன்னு பார்த்தா இவன் யாருக்கு ஃபோன் பண்ணியிருப்பான்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வர வச்சிருப்பான். ஸோ ஒரு கேங்கே வராங்க, அவங்க நான் இங்கே தேடினா அங்கே தேடினேன்னு சொல்ல, சரி இப்போ இங்கே போங்க அங்கே போங்க அப்படின்ற மாதிரி இவன் பிளான் போடுறதுல பார்க்குறாங்க இவங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சிட்ட பிறகு இவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் இருக்கும்போது டக்குன்னு நம்ம எலனோட அப்பா ஒன்று சொல்கிறாரு, சாகினா சாகினான்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு பொண்ணு கால் பண்ணிட்டே இருப்பா, அவளை தேடி கண்டுபிடிச்சா ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அவசியமே இல்லை அந்த சாகினாவே நான் தான் அப்படின்ற மாதிரி ஆசார் சொல்கிறான். ஓ இது வேறையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ இங்கே வந்து மறுபடியும் அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே மறுபடியும் ஹெலனை தான் காட்டுறாங்க. ஹெலன் குளிர் தாங்க முடியல, அந்த ஃபேனையும் நிற்க வைக்க முடியல. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க பேக்கை செக் பண்ணும்போது அவங்க அப்பா கிட்டேருந்து பிடுங்கி வச்ச சிகரெட்டும் ஒரு லைட்டரும் இருக்கிறத பார்க்குறாங்க. கூட வந்து அவங்க அசஸ்மெண்ட் எழுதுன நிறைய பேப்பருங்க இருக்கிறத பார்க்குறாங்க. ஸோ டக்கு நம்ம குளிர் காஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரு அதுக்கப்புறம் இருக்கிற துணி இதெல்லாம் போட்டு நெருப்பை ஒரு வழியாக பற்ற வச்சுறாங்க. ஸோ அப்படியே குளிர் காஞ்சிட்டே இருக்காங்க. ஆனால் அது ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் ரூம். ஸோ என்ன ஆகும், வெளியில் எதுவுமே போகாது, காற்று எதுவுமே போகாது. அதனால போக கொஞ்ச நேரத்தில் அந்த ரூமில் சுற்ற ஆரம்பிச்சு இவங்களுக்கு இரும்பல் வர ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால அந்த நெருப்பையும் அணைகிற மாதிரி ஆகிடுது. இப்போ ஒன்றுமே பண்ண முடியாமல் உட்காந்துட்டே இருக்கும்போது அப்பயும் அவங்க நம்பிக்கையை தளர விடுற மாதிரி இல்லை, டக்குன்னு ஏந்துக்கிறாங்க. என்னடா பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா அங்கே இருக்க பாக்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க, அந்த கிரேட் எல்லாமே எடுக்கிறாங்க. வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வீடு மாதிரி கட்டுறாங்க. அந்த மாதிரி வீடு மாதிரி கட்டிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குழி மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போயிட்டு அமைதியாக பதுங்கிடுறாங்க. அதுக்குள்ளே போயிட்டு லைட்டரை பற்ற வச்சு அந்த ஒரு வெப்பத்தை மட்டுமே வச்சு அங்கே உயிர் போய்ச்சிட்டு இருந்தேன் இந்த டைமில் இங்கே ஸ்டேஷனில் காட்டுறாங்க. இந்த எஸ்ஐ வந்தாச்சு, அவர் திமுறாக பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு நம்ம அசார் வந்து என்ன சொல்கிறான்னா, ஏன் சைபர் கிரைம் கிட்ட சொல்லி எலனுடைய ஃபோன் இருக்கிற லொக்கேஷனை நீங்கள் கண்டுபிடிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இங்கே பாடுற இவர் எனக்கு வேலை சொல்லி கொடுக்குறாரு, ஏய் ஒழுங்காக சொல்லு அந்த பொண்ணை எங்கே வித்த அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லும் போது, சார் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம அசார் சொல்லிட்டே இருக்கும்போது, இப்போ ஹெலனை பற்றி தப்பாக பேசணும் நம்ம அசாருக்கு கோவம் வந்துடுது. ஸோ அதனால் அவன் திட்டணும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ பொண்ணை பற்றி தப்பாக பேசணும் இவருக்கும் கோவம் வந்தது. அது மாதிரி இல்லாமல் அசார் மேலே கை வச்சோனும் அவங்க அப்பா என்ன பண்ணணும், அப்படியே அச்சு சொருவிடுறாரு நம்ம எஸ்ஐயை, அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டு, யோ என் பொண்ணை பற்றி இன்னொரு வார்த்தை தப்பாக பேசினேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மிரட்டிட்டே இருக்கும்போது, அந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது இவர் எல்லாத்தையும் சொல்கிறாரு, நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம், கம்ப்ளைண்ட்டும் எடுக்கல எந்த ஆக்ஷனும் எடுக்கல, சைபர் கிரைமுக்கு இவன் வந்து விசாரிக்கலான்னு கேட்டால் அதுக்கு போட்டு இவனை அடிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, யோ உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் உனக்கு இதே வேலையாக போச்சு, முதல்ல சைபர் கிரைமுக்கு கால் பண்ணி அந்த பொண்ணு ஃபோனோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு நீ எனக்கு சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து என்ன பண்ணுறாருனா அந்த கடையோட மேனேஜர் கால் பண்ணுறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருனா, சார் இந்த மாதிரி எனக்கு எல்லாருமே வந்து கைரேகை வச்சுட்டு கிளம்பிட்டாங்க, அந்த லிஸ்ட்டெல்லாம் என்கிட்ட இருக்குது சார் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி அதை முதல்ல எங்களுக்கு அனுப்பிவிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அசாரை பார்த்து கேட்குறாரு, சரி அந்த ஹெலன்ற பொண்ணுக்கு வந்து வேறு யாராச்சும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு வந்து அசாருடைய ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்கிறேன்னா, ஆமாம் சார் அந்த மாலுக்கீழே ஒரு ஆட்டோக்காரர் இருப்பான் எப்போ பார்த்தாலும் தொல்லை கொடுத்துட்டு இருப்பான் சார்ன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அந்த சீன் அப்படியே கட்டாக இங்கே நம்ம ஹெலனை தான் காட்டுறாங்க. ஹெலன் அந்த வீட்டில் படுத்துட்டு இருந்தாங்களா சின்னதாக ஒரு வீடு மாதிரி பண்ணி அவங்க அப்படியே பார்க்குறாங்க, அந்த எலி செத்து போய் கிடக்கிறத பார்த்தோன்னா ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சுறாங்க. அழ ஆரம்பிச்சுட்டு அங்கேருந்து ஏந்துக்கலான்னு பார்த்தா அவங்க கை அப்படியே தரையோட தரையாக ஒட்டிட்டு இருக்குது, கையே வரல, அப்படியே எடுக்கிறாங்க பார்த்தா அப்படியே சதெல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த எலியை பார்த்து அழுதுட்டு இருக்காங்க அவங்க, அவ்வளோதான் கடைசியில் நம்ம செத்து போக போகிற போல இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருக்கும்போது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோக்காரனை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம அசார் வந்து ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். அந்த பயோமெட்ரிக் லிஸ்ட்டை வந்து அந்த மேனேஜர் அனுப்பிச்சு வச்சிருப்பார். அதை பார்க்கும்போது ஹெலன் வச்சதுக்கப்புறமா கடைசியாக ரெண்டு பசங்க வச்சிருப்பானுங்க, அவங்க லேட்டாக தான் வச்சிருப்பானுங்க. மேபி நான் அந்த பையனை போயிட்டு விசாரிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீங்கள் போங்க அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அனுப்ப, அந்த ஆட்டோக்காரனை யாருன்னு காட்டு, நான் அவங்களை போய் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பைக் எடுத்துகிட்டு ஒரு பக்கம் போக, இங்கே ஹெலன் அழுது முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே நிறைய கவர்ஸ் டேப் இதெல்லாம் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போவும் வந்து மனம் தளராமல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அடிப்பட்ட இடத்துல அந்த டேப்பை போட்டு அடிச்சுக்கிட்டு உடம்பு ஃபுல்லாக அந்த கவர் எடுத்து சுற்றிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே மீட் இருக்கும் இல்லையா, அந்த மீட்டை எடுத்துக்கிட்டு தூக்கி தூக்கி அந்த ஃபேனில் அடிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த ஃபேனை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அடித்து அடித்து இங்கே ட்ரை பண்ணிகிட்டே இருக்க, இங்கே வந்து அப்படியே கட் பண்ணி இந்த எஸ்ஐயை தான் காட்டுறாங்க. இந்த எஸ்ஐக்கு வந்து அந்த சைபர் கிரைம்லேருந்து அந்த பொண்ணோட லொக்கேஷன் வந்துச்சு, ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகிடுச்சு ஆனால் அந்த மாலில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி லொக்கேஷன் வந்துடுச்சு. ஆனால் இந்த எஸ்ஐ அனுப்ப மாட்டான், அப்படியே ஹாயாக உட்காந்து அப்படியே ஜாலியாக வந்து பாட்டு கேட்டுட்ருக்கா போல. அப்போ பக்கத்தில் இந்த கான்ஸ்டபிள் வந்து, சார் இது அனுப்பலாமே சார் நம்ம போது, அதெல்லாம் எனக்கு தெரியும் உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாப்புல. பாவம் இந்த கான்ஸ்டபிள் வந்து எப்படியாவது இதை சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி சார் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏந்துக்கிறார் ஃபோன் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் வந்து தண்ணி தானே வேணும், நான் உனக்கு தரேன், இதா சுடு தண்ணியே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஊற்றி கொடுத்துட்றான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீனில் வந்து ஒரு அக்யூஸ்ட் வந்து உள்ளே சிரிச்சிருப்பான், பெண்களுக்கு வந்து நாங்கள் வந்து பயங்கரமான செக்யூரிட்டி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த அக்யூஸ்ட்டு தான் காட்டுறாங்க. இவர் வேறு யாருமே கிடையாது, இந்த படத்துடைய ப்ரொடியூசர் வினித் ஸ்ரீனிவாசன். ஸோ இவர் வந்து ஒரு ரோலில் பண்ணியிருக்காரு இந்த
பீன் அக்யூஸ்ட். அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்டர் எல்லாமே அவர் பார்த்துட்டே இருக்காரு. டக்குன்னு ஒரு பிளேட் எடுத்து பக்கத்தில் ஒரு அக்யூஸ்ட் பார்த்துட்டு இருப்பான், போட்டு ஸ்தம்மடி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு எஸ்ஐ வந்து டேய் என்னடா பண்ணுறேன் அப்படின்னு கேட்க, எஸ்ஐயை பார்த்து ஒரு தைரியமாக திட்ட, அதனால எஸ்ஐ உள்ளே வந்து போட்டு ஒரு கும்மு கும்முன்னு கும்பிட்டே இருக்கும்போது அப்படியே வந்து கான்ஸ்டபிளை பார்த்து கண்ணு காட்டுறாரு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கான்ஸ்டபிளும் இதை புரிஞ்சுக்கிட்டு நேராக வெளியில் வந்து இந்த இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி இந்த மேட்டரை வந்து கன்வே பண்ணிடுறாரு. ஆனால் அந்த கால் பண்ணும்போது இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸியாக இருப்பார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டோ டிரைவரை போட்டு அடித்து விசாரிச்சுட்டே இருக்கும்போது அப்போ பக்கத்தில் இருக்க ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் வந்து கோளாறு கொடுக்குற ஒரு ஆள் தான் இந்த பையன், ஆனால் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக எங்கள் கூட தான் இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஸோ அங்கேயும் வந்து டவுட் வந்து கிளியர் ஆகிடுது. அதனால் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஃபோன் எடுக்கல. எடுக்காமல் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சரி நான் இந்த இடங்கள்லாம் விசாரிக்கிறேன், நீங்கள் இந்த மால்லேயே கொஞ்சம் விசாரிக்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்கள விட்டுட்டு இன்ஸ்பெக்டர் கிளம்பிடுறாரு. இங்கே நம்ம பையன் அசாரா காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் பசங்களுக்கு கால் பண்ணி நான் அவங்க ரூம்கே போயிட்டான், ஆனால் அவங்க ஃபோன் எடுக்கல. என்னென்னு பார்த்தா ஃபோன் சார்ஜரில் இருக்குது. இருந்தாலும் அப்படியே சேஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டு அவங்க ஏதோ ஒரு இடத்துல சாப்பிட்டு இருக்கும்போது சம்மடி அடிச்சு எங்கடா ஹெலன் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் கடைசியாக நாங்கள் வரும்போது ஒரு பாக்ஸை கொடுத்து ஃப்ரீசர் பாக்ஸில் வைக்க சொன்னோம்னா அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம்னா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டே இருக்கும்போது, இப்போ தான் இவனுக்கே ஸ்ட்ரைக் ஆகுது, ஒருவேளை ஹெலன் அங்கே இருப்பாளோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி இதை ஃபோன் பண்ணி சொல்லலான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்தால் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுது. இங்கே ஹெலனுடைய அப்பாவை மாலில் காட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி மாலில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பொண்ணை நினச்சி பயங்கரமாக அழுதுட்டு இருக்காரு. அப்படி அழுதுட்டே இருக்கும்போது அந்த பில்டிங்கோட செக்யூரிட்டி வராரு. அந்த செக்யூரிட்டி ஃபர்ஸ்ட் சீனில் பார்த்துருப்பீங்க. அவர் நேராக வந்துட்டு, சார் உங்கள் பொண்ணுடைய ஃபோட்டோ காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவங்களும் காட்டணும் சார், நான் சொல்கிறேன் இந்த பில்டிங்கில் ஏகப்பட்ட பேர் வந்துட்டுலாம் போயிட்டுருப்பாங்க, ஆனால் இவங்க இந்த பில்டிங்கை விட்டு போகலை சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்கன்னும் போது, எனக்கு நல்லா தெரியும் இவங்க இன்றைக்கி இந்த பில்டிங்கை விட்டு போகவே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. உடனே இங்கே இவங்களுக்கும் ஸ்ட்ரைக் ஆகுது, ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு போலீஸ் எல்லாம் வர சொல்கிறாங்க. ஸோ போலீஸ் ஒரு பக்கம் வர, இந்த பக்கம் வந்து ஹீரோ அங்கேருந்து சேஸ் பண்ணி வந்துட்டுருக்கான், நடுவில் ஆக்சிடென்ட் ஆகி அவன் கீழே விழுந்து, ஸோ இவங்க ஒரு ஒரு ரூமாக செக் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி இப்படியும் அப்படியே அவங்க செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது உள்ளே ஹெலனை காட்டுறாங்க. ஹெலன் வந்து ஒரு ஃபேனை நிறுத்திட்டாங்க, ஆனால் இன்னொரு ஃபேனை நிறுத்த வைக்கவே முடியல. அவங்களுக்கு சுத்தமாக பவரே போயிடுச்சு அவங்க உடம்புலேருந்து. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாகிற நிலைமைக்கு போயிட்டே இருக்கும்போது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சில ஸ்க்ரூஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் கழட்டிகிட்டே இருக்காங்க. இவங்க எதுக்குடா கழட்டிட்டுருக்காங்கன்னு பார்த்தா, அங்கே ஒரு எமர்ஜென்சி பைப்லாம் போகும் ரெட் கலரில் மாலில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி போகுது. அந்த பைப்பில் கடைசியாக என்ன பண்ணுறாங்கன்னா, தட்டை வச்சு டங்கு டங்குன்னு தட்டிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி தட்டிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் அழுதுகிட்டே வந்து அவ்வளோதான் பொண்ணு கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்து அழுதுகிட்டே இருக்கும்போது இந்த சவுண்ட் இவர் கேட்குது, எலனுடைய அப்பா கேட்குது. உடனே கத்துறாரு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அவ்வளோதான், எல்லாரும் அப்படியே அந்த டோரெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்து ஃப்ரீசர் ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஹெலன் மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படியே தூக்கி வச்சுட்டு பயங்கரமாக கதறி கதறி அழுதுகிட்ருக்காரு அவங்க அப்பா. அப்போ கடைசியாக ஒரு வார்த்தை வாயிலேருந்து வருது, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வருது. அவ்வளோதான், அப்படியே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. கட் பண்ணால் ஹெலனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வராங்க. அப்போ வந்து டாக்டர் வந்து சொல்கிறாரு, இது வந்து வேறு லெவல், ஹைலி இம்பாசிபிள், ஏன்னா உங்கள் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மணி நேரமாக வந்து -18 டிகிரி செல்சியஸில் இருந்திருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரேரு, இருந்தாலும் அவங்க வந்து உயிர் பழிச்சிட்ருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஆகிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது அங்கே போலீஸ் கத்திட்டுருக்காரு. போலீஸ் ஃபோன் பண்ணி எஸ்ஐக்கு வந்து, என்னப்பா அனுப்பிட்டாங்களா லொக்கேஷன் அப்படின்னு போது, ஆமாம் சார் இப்போ தான் அனுப்புனாங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே, இரு உன்னை ஸ்டேஷன் வந்து வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே கோமா இன்ஸ்பெக்டர் கிளம்ப, மேனேஜரையும் பிடிச்சி சம திட்டி திட்டி நிற்கிறார் இன்ஸ்பெக்டர். என்னடா சேஃப்டி கொடுத்துட்ருக்கீங்க உங்க எம்ப்ளாயிக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிருக்காரு. அப்படி திட்டிட்டு அவர் வந்து, ஓகே சார் நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிளம்ப, இங்கே வந்து ஹெலன் இப்போ தான் கண் முடிக்கிறாங்க. அப்போ வந்து ஏதோ ஒரு மருந்து வாங்கணும் போல இருக்கு. அப்போ வந்து அவங்க அப்பா போகிறதுக்கு முன்னாடி நம்ம அசாரை பார்த்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணை பார்த்துக்கோ என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு. கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு, நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இவங்க கல்யாணத்துக்கு எந்த ஒரு தடங்களும் இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. ஸோ அப்படியே வெளியில் வரும்போது அந்த இடத்துக்கு அந்த பில்டிங்கோட செக்யூரிட்டி வராரு. ஸோ செக்யூரிட்டி வராரு, செக்யூரிட்டி வந்தோன்னும் எப்படி சார் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டோன்னா, இவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு, சார் உங்களால் மட்டும்தான் சார் என் பொண்ணு தப்பிச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது, அது எப்படி சார் என் பொண்ணு வெளியிலேயே போல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, லட்சக்கணக்கில் அங்கே ஆளுங்கள்லாம் வருவாங்க சார் அந்த பில்டிங்கில், போவாங்க வருவாங்க, நாங்கள் அங்கே வேலை தான் செஞ்சிட்ருப்போம், கழிச்சு போய் நின்றுட்டுருப்போம், ஆனால் எப்போவுமே உங்கள் பொண்ணு ஒரு தடவை கூட அதை மிஸ் பண்ணதே கிடையாது, போகும்போதும் வரும்போதும் அழகாக ஒரு சிரிப்பு சிரித்து எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஸ்வீட்டான ஒரு குணம் இருக்கிற ஒரு அழகான ஒரு சிரிப்பு இருக்க பொண்ணை எப்படி சார் என்னால் மறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டு, ஆமாம் உங்கள் பொண்ணு பேர் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பாருங்க, அவருக்கு பொண்ணு பேர் கூட தெரியல, அவரும் வந்து ஹெலன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்படியே அந்த படத்துடைய டைட்டில் போட்டு இந்த படத்தையும் முடிகிறாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்தது? இந்த படத்தை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம், ஆனால் பார்க்காதவங்களுக்கு உண்மையிலே இது வந்து ரொம்பவும் பிடிக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் அகேன், திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல், நான் உங்கள் யாரோ ஆஜோன் யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.